அனைவருக்கும் அன்பான வணக்கம். தமிழ் வாகை மாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது. 12 வகுப்பு இயல் 3 திருக்குறள். திருக்குறள் திருக்குறளை தொட்டாலும் கை மணக்கும், படித்தால் கண் மணக்கும், கேட்டால் செவி மணக்கும், சொன்னால் வாய் மணக்கும், எண்ணினால் இதயமே மணக்கும். திருக்குறள் திருக்கூட்டல் குறள். திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது. இது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. குறள் ஈரடி வெண்பா. திரு என்றால் சிறப்பு, அடைமொழி. திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர் ஆகும். குறள் உலக பொதுமறை, அறவிலக்கியம், தமிழர் திருமறை, மனித நாகரிகம், பிற நாடுகளுக்கு தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல். ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆளும் வேளும் பள்ளுக்குருதி, நாளும் இரண்டு சொல்லுக்குருதி. பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன. இவற்றுள் நாள் என்பது நாளடியாரையும், இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும். அது மட்டுமல்லாது, வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளார்கள். தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவுளர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவி உள்ளது. திருவுளரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. இது முப்பால் கொண்டது: அறம், பொருள், இன்பம். அறம் 38 அதிகாரங்களையும், பொருள் 70 அதிகாரமும், இன்பம் 25 அதிகாரமும் 133 அதிகாரங்களை கொண்டது. அறத்திற்கு 4 இயல்கள் உள்ளன: பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். பொருள் அதிகாரத்திற்கு 3 இயல்கள் உள்ளன: அரசியல், அமைச்சியல், ஒளிவியல். இன்பம் என்ற அதிகாரத்துக்கு 2 இயல்கள் உள்ளன: களவியல், கற்பியல். அப்படியாப்பட்ட திருவள்ளுவரை நாம் போற்ற காரணம், திருவள்ளுவர் பெற்றோர் ஆதி பகவன், ஊர் மயிலாப்பூர், மதுரை என்றும் கூறுவார் உள்ளது. கிமு 31 நூற்றாண்டு என சிலர் கூறுவர். இதை கணக்கில் கொண்டுதான் திருவுளர் ஆண்டு முறை வழங்கி வருகிறது. அது மட்டுமல்லாது, இந்நூலுக்கு பலர் உரை எழுதியுள்ளார்கள். அந்த வரிசையில் தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, திருமலையர், மல்லர், கவிபெருமான், காளிங்கர் என்பவரெல்லாம் உரையாசிரியர்கள். இது மட்டுமல்லாது, திருவுளருக்கு வழங்கும் வேறு வேறுகள் நாயனார், தேவர், முதற் பாவலர், தெய்வ புலவர், நான்முகன், மாதானு வங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர் என்று பலர் பல பேர்கள் உள்ளனர். இந்நூலுக்கு 10 பெரும் புலவர்கள் உரை எழுதியுள்ளனர். அவற்றில் சிறந்த உரை பரிமேல் அழகர் உரை ஆகும். இந்த நூலின் பெருமை பார்த்தோம்னா, திருக்குறள் ஆங்கிலம், கிரீக், லத்தீன் போன்ற உலக பெருமொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது, இந்நூலின் பெருமையை கருதி திருவள்ளுவ மாலை என்ற நூலும் பாடப்பட்டுள்ளது. இடைக்காடனார் அப்படிங்கிற புலவர் கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்றும், ஔவையார் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்றும் இந்நூலின் சிறப்பினை பாராட்டி பாடியுள்ளார். வள்ளுவன் தன்னை உலகினிகை தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் போற்றியுள்ளார். அந்த வகையில் உலகெங்கும் பேசப்படுகின்ற எந்த மேடையிலும் எந்த வேளையிலும் எடுத்து சொல்லப்படுகின்ற
மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் அறக்கருத்துக்களை கூறுகின்ற நூல் திருக்குறள். இதன் ஆசிரியர் திருவள்ளுவர். இல்வாழ்க்கை தலைப்பு, அதிகாரத்தினுடைய தலைப்பு, இல்வாழ்க்கை என்பது மனைவியுடன் சேர்ந்து நடத்தும் இல்லற வாழ்க்கையினுடைய சிறப்பை பேசுகின்ற திருக்குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் இல்வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இல்வாழ்க்கை இல்லற வாழ்க்கையானது அன்பும், ஒருவன் தன் மனைவியுடன் கொள்கின்ற அன்பினையும், அறனும் பிறருக்கு பகுத்து கொடுத்து உண்ணுதலாகிய அறத்தினையும், உடைத்தாயின் உடையதாய் விளங்குமானால் அது அங்கனம் உடையதாய் இருத்தலே, பண்பும் அவ்வில்லறத்திற்கு சிறந்த பண்பும் பயனும் அதனால் பெறக்கூடிய பயனும் ஆகும். அப்போ இந்த பாட்டோட கருத்து பார்க்கலாம். இல்லற வாழ்க்கையானது மனைவிடம் கணவன் செலுத்தும் அன்பினையும், பிறருக்கு பகுத்து கொடுத்து உண்பதாகிய அறத்தையும் உடையதாய் இருத்தல் வேண்டும். அந்த அன்பே இல்லறத்துக்குரிய பண்பாகும். அந்த அறமே இல்லறத்தின் பயனாகும். அதாவது அன்பு இல்லறத்தின் பண்பு என்றும், அறம் இல்லறத்தின் பயன் என்றும் நிரல் நிறையாக சொல்லப்பட்டதனால் இந்த பாடல் நிரல் நிறை அணிக்கு பொருத்தமாயிற்று. அதாவது மனைவிக்கும் கணவனுக்கும் அன்பால் மனம் ஒன்றாவிட்டால், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் அன்பால் மனசு ஒன்றாவிட்டால் இல்லறம் இனிவது நடவாது, இல்லறம் இனிமையாக நடக்காது. அதனால தான் அன்பை இல்லறத்தின் பண்பு என்றார். இல்லறத்தான் தென்புலத்தார் தெய்வம் விருந்து சுற்றம் தான் என்னும் ஐவரையும் காக்கும் கடமை உடையவன் என்கிறார். எனவே அந்த இல்லறத்தில் பகுத்து கொடுத்து உண்ணும் அறத்தை இல்லறத்தின் பயன் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ தெய்வத்திற்கு ஒப்பாவானவன் யார்? வையத்துள் இந்த உலகத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், இல்லறத்துக்குரிய அறங்களை செய்து வாழ்கின்றவன் மனிதனே ஆனாலும், வானுரையும் மேல் உலகத்தில் வாழும் தெய்வத்துக்குள் தேவருள் ஒருவனாய் வைக்கப்படும், வைத்து நன்கு மதிக்கப்படுவான். அப்போ உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்திற்கு இணையாக மதிக்கப்படுவர். அதாவது இந்த பாட்டுக்கு விளக்கமாக பார்த்தோம்னா, கடுந்தவம் புரிந்து சிலர் இறைவன் திரு அருளை பெற முயல்கின்றனர். அத்திருவருளை இல்லற வாழ்வின் மூலமாகவும் எளிதாக பெறலாம். இல்லற வாழ்க்கையானது தன்னை இன்பமுறச் செய்யும், மற்றவரையும் இன்பமடையச் செய்யும். அன்பை வளர்த்து அனைத்து உயிரினையும் ஒன்றென கருதி துன்பம் கண்டபோது இறங்குதலாகிய அருள் புரிக அருளை புரிய வைக்கும். இத்தே மேலான இல்வாழ்க்கை வாழ்பவன் மனிதனே ஆயினும் அவனை வானத்தின்கண் வாழும் தேவனாய் மக்கள் மதித்து போற்றுவார்கள் என்பது வள்ளுவரினுடைய கருத்து. இந்த அதிகாரத்துடைய பெயரை பாருங்க, செய் நன்றி அறிதல். அதாவது ஒருவன் தனக்கு பிறர் செய்த நன்மையினை மறவாமை, நன்றி நன்மை அல்லது உதவி. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. செய்யாமல் தனக்கு முன் ஓர் உதவியும் செய்யாது இருக்கும்போது, செய்த ஒருவன் பிறருக்கு செய்த உதவிக்கு உபகாரத்துக்கு வையகமும் இம்மண்ணுலகமும் வானகமும் விண்ணுலகும் ஆற்றல் கைமாறாய் கொடுத்தாலும் ஒப்பாதல் அரிது இயலாது. தான் ஓர் உதவி செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவனுக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. அப்போ உதவி எப்படி இருக்கணும்?
பிறர் எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவியாக இருக்கணும், கைமாறு கருதாமல் செய்கின்ற உதவியாக இருக்கணும். அப்படி ஒருவன் உதவி செய்தான் என்றால் இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் அவனுக்கு கொடுத்தா கூட அது ஈடாகாது அவன் செய்த நன்றி. இந்த இடத்துல உதவின்னு அர்த்தம். அப்போ செய்த பின் செய்த உதவியை காட்டிலும் நான் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுருக்கேன் அதனால் திருப்பி செய்கிறேன் அப்படி செய்யாமல், செய்த உதவி சிறந்தது என்பது இதன் குறிப்பு. செய்த பின் செய்த உதவி காரணம் கருதி செய்வது, செய்யாமல் செய்த உதவி காரணம் கருதாமல் செய்வது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அப்போ நன்றி மறத்தல் நன்று அப்படின்னு சொல்லலை, நன்றென்று சொல்லியிருக்கிறார். அப்போ நன்றியை மறக்கக்கூடாது, ஒருவன் செய்த உதவியை மறக்கக்கூடாது. நன்றி, பிறர் செய்த நன்மையை மறப்பது மறந்து விடுவது நன்று அன்று, ஒருவனுக்கு அறமாகாது. நன்று அல்லது அவர் செய்த தீவினையை அன்றே செய்த அப்பொழுதே மறப்பது மறந்து விடுவது நன்று, ஒருவனுக்கு அறமாகும். அப்போ ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல, அவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது. இதைத்தான் வள்ளுவர் சொல்ல விரும்புகிறார். அடுத்த பாடல் பாருங்க. என்னென்றி ஒன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி ஒன்ற மகருக்கு. நன்றி மறந்தாருக்கு உய்வில்லை. யார் ஒருவன் நன்றியை மறக்கின்றானோ அவனுக்கு வாழ்க்கையில் உயர்வே கிடையாது. நன்றி எத்தகைய அறங்களையும் கொன்றார்க்கு அளித்தவருக்கு உய்வுண்டாம், அவற்றால் உண்டாகும் பாவங்களை நீக்கிக்கொள்ள வழிகள் உள்ளனவாம். செய் நன்றி ஒருவன் செய்த உதவியை கொன்ற அழித்த அல்லது மறந்த மகருக்கு மகனுக்கு உய்வில்லை, அப்பாவத்திலிருந்து நீங்கும் வழிகள் இல்லையாம். அப்போ எந்த அறங்களை அழித்தவர்களுக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும், ஒருவர் செய்த உதவியை மறந்து விட்டவருக்கு உய்வே இல்லை உயர்வே இல்லை. அப்போ எத்தகைய அறங்களை அழித்தவருக்கும் அப்பாவத்தில் நீங்கள் வழி உண்டு, ஆனால் ஒருவன் செய்த உதவியை மறந்தவனுக்கு அந்த பாவத்தில் நீங்கக்கூடிய வழியே கிடையாது. அடுத்த அதிகாரத்தினுடைய தலைப்பை பாருங்க, வெகாமை. அதாவது பிறருக்கு உரிய பொருளினை கைப்பற்ற விரும்பாது இருத்தல். பிறருடைய பொருளை கைப்பற்றதுக்கு விரும்பாது இருக்கணும், ஆசைப்படாமல் இருக்கணும். அதுதான் இந்த தலைப்போட அதிகாரத்தோட தலைப்பு வெகாமை. திருக்குறள் நல்லா கவனிங்க. அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள். இந்த இடத்துல அருமையான ஒரு தலைப்பு பாருங்க. இப்போ இந்த வரி எடுத்துக்கலாம், பிறன் பொருளை விரும்பாமையே தன் பொருளுக்கு காப்பு பாதுகாப்பு. பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருந்தா அதுவே தன் பொருளுக்கு பாதுகாப்புன்னு சொல்றார் வள்ளுவர். செல்வத்திற்கு இந்த சீர் எடுத்துக்கலாம், செல்வத்திற்கு குறையும் தன்மையாகிய செல்வத்திற்கு. பாருங்களேன், செல்வம் என்றால் குறைந்துட்டே போகுமா, அதனால் குறையின்ற தன்மையாகிய செல்வத்திற்கு. அக்காமை யாதியனின் குறைவு ஏற்படாமல் இருப்பதுக்கு காரணமாக இருப்பது எது என்றால் பிறன் வேண்டும், பிறன் ஒருவன் விரும்பி தான் கொள்ள வேண்டும். அப்போ கைப்பொருள் வெக்காமை, கைப்பொருளை தான் வேண்டாது இருத்தலாகும். இப்போ ஒருவனுடைய செல்வம் குறையில்லாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாது இருத்தலாகும். நம்ம செல்வம் குறையாமல் இருக்குன்னா அடுத்தவன் செல்வ பொருளை கைப்பற்றணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லாமல் இருந்தால் போதும், நம்ம செல்வம் குறையாகும். அப்போது எப்போது ஒருவன் பிற பொருளை கவர கருதுகிறானோ அப்போதே தன் பொருளையும் பிறர் கவர நினைப்பார் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிடும். அதனால் எவ்வளவு பாதுகாவலோடு வைத்திருந்தாலும் மனதில் அச்சமும் பாதுகாப்பற்ற தன்மையும் நிலையுமாயின் உண்டாகி விடுகிறது. என்னது, தன் பொருளுக்கு குறைவு நேரக்கூடாது என எண்ணுபவன் பிற பொருளை விரும்பக்கூடாது. அப்படி தான் வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இந்த அதிகாரத்துடைய தலைப்பு பாருங்க, வெகுளாமை. அப்போ
கோபம் கொள்வதற்கு காரணம் உள்ள இடத்தும் கோபம் கொள்ளாமல் அதை அடக்கி ஆழ்தலாகும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வெகுளாமை, அதோடைய திருக்குறள் பார்க்க போகிறோம். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். தீமை பயத்தலால் சினத்தை கைவிடுதல் நன்று. யார் மாட்டும் யாவரிடத்தும் வெகுளியை கோபம் கொள்ளுதலை மறத்தல் தவிர்க்க. தீய பிறத்தல் ஒருவனுக்கு தீயனையெல்லாம் உளவாதல் அதனால் வரும், அக்கோபத்தால் வரும். ஆதலால் வள்ளுவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? தீமையான விளைவுகள் சினத்தாலே ஏற்படும். நமக்கு ரொம்ப தீமை வருதுன்னா அதுக்கு காரணம் கோபம், சினம்தான், சினத்தாலே ஏற்படும் என்பதால் யாரிடத்தும் சினம் கொள்ளாமல் யாரிடத்தும் கோபப்படாமல் அதை மறந்துவிட வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். சார், யாரிடம் சார் கோபப்படக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை காட்டிலும் வலியார், மெலியார், ஒப்பார் ஆகிய மூவரிடத்தும் கோபம் கொள்ளக்கூடாது என்பார். யார் மாட்டும் என்றும் கோபம் தீமையை தருவதாகிய தீய எண்ணங்களை எல்லாம் பிறத்தலால் தீய பிறத்தல் அதனால் வரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அருமையான ஒரு திருக்குறள் பாருங்க. தன்னைத்தான் காக்கும் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தன்னைத்தான் காக்கும் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அப்போ தன்னைத்தான் காக்கும் சினம் காக்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா. தன்னை, ஒருவன் தன்னை தான் காக்கும், துன்பம் நேராமல் தானே காக்க கருதுவானாயின் சினம் காக்க தன் மனதில் கோபம் கொள்ளுதலை அடக்குக. காவாக்கால் அங்கு நம் கோபத்தினை அடக்கி ஆளாவிட்டால் சினம் அந்த கோபமானது தன்னையே கொள்ளும், அவனையே அடைத்துவிடும். அப்போ ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். அப்போ கோபத்தால் இவ்வுலகில் அழிந்தவர் பலர் இருக்கிறாங்க. ஆகவே ஒருவன் தன்னை காத்து கொள்ள விரும்பினால் கோபத்தினை அடக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவருடைய கருத்து. துறவிகள் கோபத்தால் சாபமிடுவர், அதனால் அவர்களுடைய தவ வலிமை அழிந்துவிடும். அதனால் உண்டாகிய துன்பத்தோடு பிறவி துன்பமும் ஒருங்கு அடைதலால் சினம் தன்னையே கொள்ளும் என்கிறார் பரிமேலழகர். சினம் என்னும் சேந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையச் சுடும். சினம் என்னும் சேந்தாரை கொல்லி, கொல்லின்னா நெருப்புணர்த்து, இனம் என்னும் ஏம புனையச் சுடும். அப்போ சினம் என்னும் நெருப்பு இனத்தை அழிக்கும். சினம் என்னும் கோபம் என்று கூறப்படும் சேந்தாரை கொல்லி நெருப்பானது இனம் என்னும் தனக்கு இடமானவரையே அன்றி அவருக்கு இனமாகிய ஏமப்புனைய காவலமைந்த தெப்பத்தினையும் சுடும், அழித்து விடும். அப்போ இந்த பாட்டில் ஏகதேச உருவகணி வந்திருக்கு. என்ன? சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. நெருப்பு வந்து தன்னை மட்டும் சூடாது, தன்னை சேர்ந்திருக்க அத்தனையும் அழித்து. அது ஒருவரது சுற்றம் எனினும், சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தை சுட்டளிக்கும். அடுத்த அதிகாரத்தோட தலைப்பு பாருங்க, ஊழ் அப்படின்னு சொல்றார். சார், ஊழ் அப்படின்னா என்ன? நல்வினை தீவினை ஆகியன செய்தவனையே சென்று அடைவதற்கு ஏதுவாகிய நியதி. நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல்வள கற்பினும், ஒருவன் நுட்பமான பொருளை கூறும் பல நூல்களை கற்றவனாயினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அந்த நூலறிவை பின்தள்ளி ஊழறிவே முன்னின்று தொழில்படும். அதாவது
ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும், நுட்பமான நல்ல கருத்தை சொல்லி நுட்பமான நூலை பல படித்திருந்தாலும், அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும். இந்த இயல் மூன்றில் 10 பாடல் மனப்பாட பாடல், பிளஸ் டூ மாணவர்களுக்கு எளிமையான பாடல், நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஒரு முறையை நான் சொல்கிறேன், கவனிக்கவும். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அடுத்த பாடல் பாருங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நின்று கொன்ற மகர்க்கு. அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிற கைப்பொருள். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையச் சுடும். நுண்ணிய நூல்வள கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐ